ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்பனாஸ் கார்னர். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் சப்பாத்திக்கும் பூரிக்கும் ஆப்டாக இருக்கக்கூடிய சன்னா மசாலா. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்து அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். அது இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக ஒரு பெரிய ஆனியனை மிக்சியில் போட்டு நல்லா டேஸ்ட் ஆகிற அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். அதை இந்த ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டேன். அடுத்து 1/2 டீஸ்பூனுக்கு சால்ட்டு போட்டிருக்கேன், சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக. இந்த ஆனியன் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த ஆனியனில் பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது இருக்கு, அது 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக 2 தக்காளி, 6 முந்திரிப்பருப்பு, 1/2 பச்சை மிளகாய், இதெல்லாம் விழுது அரைச்சி வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிட்டேன். இதை 2-2.5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி விழுது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்ததாக மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சன்னா மசாலா 1 டீஸ்பூன். இது எல்லா பவுடரையும் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி 2-3 நிமிஷம் நல்லா வதங்கணும். இதுலேயும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா ஆயில் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கணும். அடுத்ததாக 1 கப் சன்னாவை 1 நைட் ஃபுல்லாக ஊற வச்சு குக்கரில் 4 விசில் விட்டு குக்கரில் ப்ரெஷர் தானாகவே அடங்கினதுக்கு அப்புறம் தான் அதை ரிலீஸ் பண்ணேன். அதை இந்த கடாயில் ஆட் பண்ணுறேன். கூடவே 1 கப் வாட்டரையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இது 5-7 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் 5-7 நிமிஷம் இந்த சன்னாவும் மசாலாவும் உப்பும் நல்லா கலந்து வர அளவுக்கு கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு 7 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். 1/2 முடி லெமன் இதில் பிழிய போகிறேன். பிழிஞ்சு நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், சப்பாத்தி ஆர் பூரிக்கு ஆப்டான சைட் டிஷ் சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.